வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட மாதிரி கலனை வெற்றிகரமாக பரிசோதித்தது இஸ்ரோ. பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. விண்ணிலிருந்து பாராசூட் மூலம் பூமிக்கு திரும்பிய ககன்யான் திட்ட மாதிரி கலன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 20 சோதனைகள் மேற்கொள்ளப்படும். இஸ்ரோ தலைவர் சோம்நாத். காவலர்களின் தீரமிக்க பணியால் நாட்டில் தீவிரவாதம் 65% வரை குறைக்கப்பட்டுள்ளது. தேசிய காவலர் வீர வணக்க தின நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். உலகக்கோப்பை கிரிக்கெட். நெதர்லாந்து அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இலங்கை. இங்கிலாந்துக்கு 400 ரன் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது தென்னாப்பிரிக்கா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. அரபிக்கடலில் வலுப்பெற்றது தேஜ் புயல். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். ககன்யான் திட்டத்தின் மாதிரி கலனை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ வெற்றிகரமாக இன்று சோதனை மேற்கொண்டது. எஞ்சின் செயல்பாட்டில் ஏற்பட்ட தொய்வு காரணமாக 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட சோதனை முயற்சி இறுதியாக வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு மாதிரி கலன் TV-D1 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்தது. -15 seconds 10 9 8 7 6 5 4 3 2 1 0. TVD1 का सफलतापूर्ण प्रज्वलन स्थापन प्रथम प्रमोशन मंच से ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்திலிருந்து ககன்யான் திட்டத்தின் மாதிரி கலன் இன்று காலை 10 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. பூமியிலிருந்து 16.6 கிலோமீட்டர் உயரத்தில் சென்றதும் ராக்கெட்டிலிருந்து மாதிரி கலன் தனியாக பிரிந்தது. பின்னர் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வங்கக்கடல் பகுதியில் பாராசூட்கள் உதவியுடன் ராக்கெட் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத், மாதிரி கலன் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். I'm very happy to announce the successful accomplishment of the TVD1 mission. The purpose of this mission was to demonstrate the crew escape system for the Gaganyaan program through a test vehicle demonstration, in which the vehicle has gone up to a Mach number, which is a speed of sound slightly above that, and initiated an abort condition for the crew escape system to function vehicle. And subsequent operations of the crew module separation from the crew escape system, all the parachutes opening and touched down on in the sea at the required velocity has been very well accomplished, and we have got confirmation of the data of all of this. இதனிடையே ககன்யான் திட்ட மாதிரி விண்கலனை விண்ணில் செலுத்தி வெற்றிகரமாக பரிசோதித்ததற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ககன்யான் TV-D1 சோதனை கலன் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டத்தை செயல்படுத்த தேசத்தை ஒரு படி மேலே முன்னெடுத்து செல்லும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ககன்யான் TV-D1 சோதனை கலன் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் பயணத்தில் இந்த சாதனை குறிப்பிடத்தக்க மைல்கல் சாதனை என்றும் இதற்காக அர்ப்பணிப்புடன் கடுமையாக உழைத்த அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் பாராட்டுக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். விண்ணிலிருந்து பாராசூட் மூலம் பூமிக்கு திரும்பிய ககன்யான் திட்ட மாதிரி கலன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
பாராசூட் மூலம் விண்ணிலிருந்து கடலில் விழுந்த மாதிரி விண்கலன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து தரவுகளும் மிகவும் நன்றாக உள்ளன என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து 20 சோதனைகள் நடத்தப்பட இருப்பதாகவும் இன்று மேற்கொள்ளப்பட்டது குழு தப்பிக்கும் அமைப்புக்கான சோதனை என்றும் சோம்நாத் குறிப்பிட்டார். Crew module is now fully recovered from sea. It is brought to Chennai port. Everything is fine. All are nominal. There has been no anomaly. So landing is at the required speed. Actually, lower than the required speed. Supposed to touch down at 8 meters. We found it's at around 7 meters. So it means it's really good. So all data looks very good. Next step is there are series of missions. We said that around 20 major tests are there. One by one, we are doing the timeline. இதனிடையே முன்னதாக கடலில் விழுந்த ககன்யான் திட்ட மாதிரி கலனை இந்திய கடற்படை வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். இஸ்ரோ விஞ்ஞானிகள் குழுவும் கடற்படை ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் குழுவும் இணைந்து மாதிரி விண்கலனை பத்திரமாக மீட்டனர். தேசத்தின் நலனே முதன்மையானது என்பதை நோக்கமாக கொண்டு மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் உள்ள சிந்தியா பள்ளியின் 125வது நிறுவன தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். 1897ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சிந்தியா பள்ளி வரலாற்று சிறப்புமிக்க குவாலியர் கோட்டையின் மீது அமைந்துள்ளது. இந்த பள்ளியின் பெருமைகளை விளக்கும் கண்காட்சியை பிரதமர் பார்வையிட்டார். பின்னர் பள்ளி மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தேசத்தின் நலனே முதன்மையானது என்பதை நோக்கமாக கொண்டு மாணவர்கள் செயற்பட வேண்டும் என்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதை இலக்காக கொண்டு மாணவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இசி தரா பர் அப்னே கஹனே பேச்கர் ஸ்வராஜ் யுத்த கி சேனா தயார் கராய். இஸ்லியே குவாலியர் ஆனா அப்னே ஆப் மே बहुत सुखद होता है और दो वजहों से ग्वालियर से मेरा विशेष नाता भी है. एक तो मैं काशी का सांसद हूं और काशी की सेवा करने में हमारी संस्कृति के संरक्षण में सिंधिया परिवार की बहुत बड़ी भूमिका रही है. இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச ஆளுநர் மங்குபாய் பட்டேல், முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர், ஜோதிராதித்ய சிந்தியா, ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தேசிய காவலர் வீர வணக்க நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இதுகுறித்து பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் காவலர்களின் ஓயாத அர்ப்பணிப்பை நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் சவால்களை எதிர்கொள்ள குடிமக்களுக்கு ஆதரவளிக்கும் தூண்களாக காவலர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவர்களது தன்னலமற்ற சேவை மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உயிர் நீத்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார். இதைத் தொடர்ந்து காவலர்கள் சார்பில் அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உஸ் குர்பானி கே தீபக் சே சூரஜ் பி ஷர்மாதா ஹை. உஸ் சைனிக் கே ஷவ் கா தர்ஷன் தீரத் ஜைசா ஹோதா ஹை. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா
கடந்த தசாப்தத்தின் போது துணிச்சல் மிகுந்த காவலர்களின் பங்களிப்பு காரணமாக தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் 65% குறைக்கப்பட்டு இருப்பதாக கூறினார். எல்லை பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு என்று எதுவாக இருந்தாலும் காவலர்களின் அளப்பரிய பங்களிப்பு இன்று பாதுகாப்பு என்பதே சாத்தியம் காவலர்களின் அளப்பரிய பங்களிப்பு இன்றி பாதுகாப்பு என்பதே சாத்தியமில்லை என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான சட்டங்களை அமல்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பான கொள்கையிலும் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்க கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக காவல்துறையை நவீனப்படுத்தும் பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். ஜீவன் மே ஆயா ஹூ தப் சே இஸ் பாத் கா அனுபவ பி கர்த்தா ஹூ ஆர் பார் பார் தோஹராதா ஹூ கி சபி சர்க்கார் கே லியே தேஷ் கே லியே காம் கர்னே வாலே சபி கர்மியோ மே सबसे कठिन अगर किसी की ड्यूटी है तो पुलिस के जवानों की होती பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக பல கோடி ரூபாயை மத்திய அரசு செலவிட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜாப்பூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி மத்திய அரசு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள் மற்றும் எளிதில் தொடர்பு கொள்ள முடியாத தொலைதூர பகுதிகளில் பண்பலை டிரான்ஸ்மீட்டர்கள் அமைக்கும் பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியின மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் குண்டி மற்றும் ஹல்பி மொழிகளில் அகில இந்திய வானொலியின் செய்திகள் ஒலிபரப்பப்படுவதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். जो देश भर में अगर सबसे भ्रष्ट सरकार कहीं पर कही जाए तो छत्तीसगढ़ में है। ये खाऊ सरकार जो एक दिल्ली के अपने नेताओं के लिए एटीएम बन गई है, और यहां तो कहा जाता है छत्तीसगढ़ में भूपे करो, और ये भूपे करो का साफ मतलब है कि ऑल टाइम मनी अगर कांग्रेस को जाता है तो छत्तीसगढ़ से, वो यहां के भ्रष्टाचार से, चाहे वो खनन माफिया हो, शराब माफिया हो, तबादला माफिया हो, ये माफियों की सरकार से मुक्ति पाना चाहती है। நாட்டின் பாதுகாப்பில் ராணுவ வீரர்களின் பங்களிப்பு குறித்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளது உள்ளிட்ட பல்வேறு தேசிய செய்திகளை இப்போது பார்க்கலாம். நாட்டின் பாதுகாப்பில் ராணுவ வீரர்களின் பங்களிப்பு குறித்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்திய ராணுவ பாரம்பரிய திருவிழாவை அமைச்சர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது இந்திய ராணுவத்தின் வரலாறு தொன்மை வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். கடந்த சில தசாப்தங்களில் ராணுவத்தின் பங்களிப்பு சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததாக குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் ராணுவத்தினரின் தன்னலமற்ற சேவை குறித்து மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு ராணுவ வீரர்களின் சேவையை இளைஞர்கள் தெரிந்து கொள்வது அவர்களுக்கு உந்து சக்தியாக மாறும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். जो भी व्यक्ति इसको देखेगा उसके अंदर कुछ और अधिक जानने की, इसके संबंध में जो भी घटनाएं घटित हुई हैं पिछले एक दो डिकेड्स में, एक क्यूरियोसिटी पैदा होगी उसके संबंध में जानने के लिए, और मैंने अपने कुछ सुझाव भी दिए हैं। और இந்த திருவிழாவில் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு சம உரிமை, பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுதில்லியில் தொடங்கிய இருசக்கர வாகன துணிகர பயணத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி இன்று தொடங்கி வைத்தார். மத்திய ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பெண் அதிகாரிகள் குஜராத்தின் ஏக்தா நகரில் உள்ள ஒற்றுமை சிலைக்கு அருகே இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் நிகழ்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். பெண் சக்தி, பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், ஒற்றுமை உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த மோட்டார் சைக்கிள் பேரணி நடத்தப்படுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் திட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் யாஷாஸ்வினி குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்தார். மகளிருக்கு சம உரிமை கிடைப்பதற்கு ஏதுவாக தேசிய கல்விக் கொள்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். सर्वप्रथम आभार व्यक्त करती हूँ माननीय प्रधानमंत्री जी के राष्ट्रीय संकल्प बेटी बचाओ बेटी पढ़ाओ को आज यशस्विनी के माध्यम से राष्ट्र भर में एक बुलंद आवाज के माध्यम से
सशक्त किया सीआरपीएफ की महिला कर्मियों ने। आज पुलिस कमेमोरेशन डे है, हमारे जितने भी पुलिस बल में। மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. 230 தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேச சட்டப்பேரவைக்கு புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் டிசம்பர் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். 31ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெற உள்ளது. வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை ஆன்லைன் மூலமும் தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் இரண்டாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ள 70 தொகுதிகளுக்கும் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய அக்டோபர் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் பகுதி சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. நள்ளிரவில் இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் சந்திர கிரகணம் தெரியும். மேற்கு பசிபிக் பெருங்கடல், ஆஸ்திரேலியா, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, கிழக்கு தென் அமெரிக்கா, வடகிழக்கு வட அமெரிக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பசிபிக் பெருங்கடல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பிராந்தியத்தில் கிரகணம் தெரியும். இந்த கிரகணம் அக்டோபர் 29ஆம் தேதி இந்திய நேரப்படி 1:05 தொடங்கி அதிகாலை 2:24 முடிவடையும். இந்த கிரகணம் 1:19 நீடிக்கும். அடுத்த சந்திர கிரகணம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று இந்தியாவில் தெரியும். அது முழு சந்திர கிரகணமாக இருக்கும். இந்தியாவில் கடைசியாக கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி அன்று முழு சந்திர கிரகணம் காணப்பட்டது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போதும் மூன்றும் ஒரே திசையில் வரும்போது பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. முழு நிலாவும் பூமியின் நிழலின் கீழ் வரும்போது முழு சந்திர கிரகணமும், நிலவின் ஒரு பகுதி பூமியின் நிழலில் வரும்போது மட்டுமே பகுதி சந்திர கிரகணமும் நிகழும். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே முன்னோடியாக 9 ஆண்டுகளில் 100% வளர்ச்சி. 2022-23 நிதியாண்டில் 127 பில்லியன் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை. நாளொன்றுக்கு 37 கிலோமீட்டர் என்ற அளவில் வரலாறு காணாத அளவில் வேகமாக தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கும் பணி. கடந்த 9 ஆண்டுகளில் 80,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய சாலைகள் அமைக்கப்பட்டன. செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதில் முன்னோடியாக சாதனை. 34 நாடுகளில் 431 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் துவக்க சாதனை. 2023ஆம் ஆண்டு ஜூலை 31 வரை மொத்தம் 99,300 அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் துவக்கப்பட்டுள்ளன. உலகின் மிகப்பெரிய நிதி சேர்க்கை முன்முயற்சி. 2014ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் வாயிலாக வங்கிக் கணக்கு இல்லாதவர்களுக்கு புதிதாக 497 மில்லியன் வங்கிக் கணக்குகள் துவக்கப்பட்டன. பிரதமரின் இளம் சாதனையாளர்களுக்கான உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கினார். மாணவர்களின் கல்வி தரத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். அந்த ஸ்காலர்ஷிப்போட பேர் வந்து பிஎம்எஸ்ஆர்பி. இப்ப இவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல, நானும் நிறைய மேடையில பேசிட்டு யாருக்குமே தெரியல. என்னன்னா அதுல வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படிங்கறதால வந்து 8th mark 10th mark வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் சிபிஎஸ்சி சிலபஸ் எழுதணும். நீங்க வந்து 8th முடிச்சுட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 75,000 ரூபாய் நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய். அதே மாதிரி 10th முடிச்சிருந்தீங்கன்னா 1.5 லட்சம் வருஷத்துக்கு. இது இந்த இன்கம் யாருக்கு அப்படின்னா ஒரு இன்கம் கிரைட்டீரியா இருக்கு. ஒரு 2.5 லட்சம் வருமானம் கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு தான் அந்த இது கிடைக்குது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர். நகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் உறுதிமொழியையும் மாணவ மாணவியர் எடுத்துக்கொண்டனர்.
தொடர்வது விரைவு செய்திகள். கிருஷ்ணகிரியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எல்இடி தெருவிளக்குகள் மற்றும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகளுக்கான கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல்லை மாநில அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் சக்கரபாணி இன்று நாட்டினர். இந்த புதிய வகுப்பறைகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 2000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்பெறுவார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரையு, சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை மற்றும் மாநகராட்சியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால்வாய், கால்வாய் தூர்வாரும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று நேரில் ஆய்வு செய்தார். மேலும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 308 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் கண்காட்சி மற்றும் மாநாட்டு அரங்கு கட்டிட கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஆனங்கூர் ரயில்வே நிறுத்தத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மின்கம்பி அறுந்து விழுந்ததையொட்டி அங்கே நிறுத்தப்பட்டிருந்த கோவை இன்டர்சிட்டி, மும்பை குர்லா எக்ஸ்பிரஸ், ஜோலார்பேட்டை பயணிகள் ரயில் மற்றும் மும்பை வெஸ்ட் கோஸ்ட் ரயில்கள் டீசல் என்ஜின் மூலம் இயக்கப்பட்டது. இப்பணிகளை சேலம் கோட்ட ரயில்வே பொது மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா மேற்பார்வையிட்டார். மேலும் ரயில்வே ஊழியர்கள் அறுந்து விழுந்த மின்கம்பிகளை பழுது பார்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் காவலர் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. 1954 இதே நாளில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த 10 காவலர்கள் சீன இராணுவத்தினரால் தாக்கப்பட்டு உயிர் நீத்தனர். இதனை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21ஆம் தேதி காவலர் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் தலைமையில் உயிர் நீத்த காவலர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஆயுத பூஜை மற்றும் பண்டிகை கால விடுமுறையை முன்னிட்டு பூக்களின் வரத்து குறைவு காரணமாக மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகை பூ கிலோ 1க்கு 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சம்பங்கி 200 ரூபாய்க்கும், முல்லை 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 50 ரூபாய்க்கும், செவ்வந்தி 100 ரூபாய்க்கும், பட்டன் ரோஜா 200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பூக்களின் வரத்து அதிகரிக்குமானால் விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் நெதர்லாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இலங்கை அணி. லக்னோவில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பேயி ஏக்னா மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நெதர்லாந்து முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் அந்த அணி 262 ரன்களை எடுத்தது. இதன் பின்னர் 263 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி 48.2 ஓவரில் 5 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் அந்த அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தியது. இதேபோல் மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு 400 ரன் என்ற இமாலய வெற்றி இலக்கை தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயித்துள்ளது. முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 399 ரன்களை குவித்தது. அந்த அணியைச் சேர்ந்த ஹெயின்ரிச் 109 ரன்களும், ஹான்ட்ரிக்ஸ் 85 ரன்களும், ஜான்சன் 75 ரன்களும் எடுத்தனர். பின்னர் 400 ரன் இலக்குடன் களமிறங்கியுள்ள இங்கிலாந்து சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 53 ரன் எடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் கேரளாவில் தொடங்கியுள்ளதாக சென்னை தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று பொதிகை தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் தென்மேற்கு அரபிக்கடலில் உருவான தேஜ் புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெறும் என்றும் இதன் காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த புயல் காரணமாக ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 23ஆம் தேதி வாக்கில் மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். தற்பொழுது அரபிக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை புயலாக வலுப்பெற்றுள்ளது. தேஜ் என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் தொடர்ந்து தீவிர புயலாகவும் அதனைத் தொடர்ந்து அதிதீவிர புயலாகவும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் ஓமன், ஏமன் கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும். வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரையில் வங்கக்கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். இது முதலில் வடமேற்கு திசையிலும் பின்னர் வடகிழக்கு திசையிலும் நகர்ந்து வங்கதேச கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும். இந்த இரண்டு
காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் காரணமாக வடகிழக்கு பருவமழையின் துவக்க நிலை சற்று வலுகுறைந்து காணப்படும். அடுத்து வருகின்ற 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் அக்டோபர் 25 வரை அரபிக்கடல் பகுதிகளுக்கும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அக்டோபர் 26 வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பி வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.